பத்திரக்காரன் தாண்டா. அதாவது அழகர் வந்து மண்டூக முனிவருக்கு சாவை மூபச்சனம் கொடுக்கறதுக்காக சித்திரை மாதத்துல அழகர் வந்து வர்றது வழக்கம், அவர் வரவேற்று மக்கள் கொண்டாடுவது வழக்கம், அப்படிதான் இருக்கு. ஆனா இதற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கேள்வியா இருக்கும். இந்த கதைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கதைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? மதுரை மீனாட்சிக்கும் கள்ளழகருக்கும் என்ன தொடர்பு? வருடம் வருடம் சித்திரை மாதம் இந்த மண்டூக முனிவருக்கு சாவை மோச்சனம் கொடுப்பதற்காக வரக்கூடிய நிகழ்வு தான் அந்த காலத்துல வந்து நடந்திருக்கு. இது வந்து எல்லா வருடமும் சித்திரை மாதம் கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல மாசி மாதம் தேர் திருவிழா, தேரோட்டம், திருக்கல்யாணம் எல்லாம் அந்த திருவிழா வந்து மீனாட்சி அம்மன் கோயில கிடக்கக்கூடிய திருவிழா வந்து மாசி மாதம் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. சோ இந்த ஒரு திருவிழாவுக்கும் சித்திரை மாதம் நடக்கக்கூடிய இந்த ஒரு திருவிழாவுக்கும் மாசி மாதம் மீனாட்சி அம்மன் கோயில்ல மாசி மாதம் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கும் என்ன தொடர்பு? அந்த மாசி மாதம் நடந்த திருவிழாவானது ஏன் சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற பல காரணங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு காரணமா பாத்திரலாம். இப்போ இந்த மாசி மாதம் நடந்த திருவிழா திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பெரிய தேர்கள் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வந்து செய்து கொடுத்திருக்காரு. அந்த தேர் தான் வந்து மாசி மாதம் மாசி வீதியில தேரோட்டமானது நிகழும். இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல ஏன்னு கேட்டீங்கன்னா தை மாதம் அறுவடை முடிந்து மறுபடியும் வந்து வேளாண் மக்கள்லாம் வந்து அடுத்த காலத்துக்கு வந்து பயிரிட ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்தினால அந்த காலகட்டத்தில் விவசாய மக்கள் விவசாயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அதனால வந்து திருவிழாவில் வந்து கலந்துக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தது. அதனால தேரை இழுக்கிற அந்த இரண்டு தேர்களையும் இரண்டு பெரிய தேர்களையும் வந்து இழுப்பதற்கே வந்து ஆட்கள் வந்து குறைவாக இருப்பதாக கருதி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சைவம் வைணவம் அப்படி போன்ற சமயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து போட்டியோடு திகழ்ந்திருக்காங்க. சமய வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக திருமலை நாயக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா மக்களுக்கு வந்து வேளாண் மக்களுக்கு வந்து முழுமையா இந்த திருவிழாக்கள் வந்து ஈடுபடணும், கொண்டாடணும், இறைவனோட அருளை பெறணும் அப்படிங்கிறது காரணத்தினால அதே நேரத்துல இந்த சைவம் வைணவம் போன்ற சமய வேறுபாடுகளை களையவும் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இரண்டு பேரு திருவிழாக்களையும் ஒன்றிணைத்து சித்திர மாதத்திலே அதாவது அந்த மாசியில் நடக்கக்கூடிய திருவிழாவையும் அதே நேரத்தில் அழகர் வந்து வைகையாற்றங்கரையில இந்த பண்டூக முனிவருக்கு வந்து சாவு மோச்சனம் கொடுக்கிற திருவிழாவையும் ஒன்றிணைத்து இந்த ஒரு இரு பெரும் திருவிழாக்களையும் ஒன்று சேர்த்து பெரிய திருவிழாவாக கொண்டாட வேண்டும், இந்த தேர்லாம் இழுக்கிறதுக்கு வந்து எல்லா மக்களும் வரணும், அந்த இறைவனோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிதான் திருமலை நாயக்கர் இந்த இரண்டு பெரும் திருவிழாக்களையும் ஒரு சேர்த்து ஒரே திருவிழாவாக சித்திரை திருவிழாவாக மக்கள் கொண்டாடும் திருவிழாக சமய வேறுபாடுகளை களையும் திருவிழாவாக இந்த ஒரு சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதுதான் வந்து சித்திரை திருவிழா கொண்டாடுவதற்கான நோக்கமும். ஸோ இப்படிப்பட்ட திருவிழா தான் சித்திரை திருவிழா. இந்த இரண்டு கதைகளுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக வந்து மக்கள் வந்து கருதுறாங்க. இப்படி பலரும் பலவிதமாக பல கதைகளை சொன்னாலும் நம்ம வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த மதுரை தெருக்களில் பார்த்தீங்கன்னா வீதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களே ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு இதில் வச்சுருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மாதமும் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களிலும் வந்து அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வலவருவாங்க. அப்படி மாசி மாதம் தேரோட்டம் அந்த இரு பெரும் தேர்கள் வந்து ஓடக்கூடிய மாசி மாதம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வளவரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வின் போது இந்த சித்திரை திருவிழா வந்து இந்த தேரோட்டம் வந்து சித்திரை வீதியில் போகணும், ஆனால் வந்து மாசி வீதியில் தான் வளம் வரும். அதிலிருந்து பார்த்தோம்னா அப்போ மாசி மாதம் வளம் வரக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டதுனால இன்னமும் அந்த தேர் வந்து மாசி வீதியில் தான் பயணிக்கும். ஸோ இது போன்ற காரணங்களால நம்ம வந்து இந்த கதைகள் வந்து உண்மையான கதைகள் தான், இதற்கான உண்மையான காரணங்கள் தான். ஸோ இந்த கதைகள்லாம் வந்து பெரும்பாலும் உண்மை கதைகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவில் நீங்கள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க, இறைவனோட அருளை பெற்றிருப்பீங்க. நேரடியாக போய் திருவிழா பார்த்தவங்களுக்கும் வீடியோ மூலியமாக லைவில் இந்த ஒரு அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணமாக இருக்கட்டும், அழகருடைய எதிர் சேவையாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து சந்தோஷமாக இறைவனுடைய அருளை பெற்றிருப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த கதைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதன்முதலாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இது போல பதிவுகளை பார்ப்பதற்கு இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அழகர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.